வேலையும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை காங்கிரஸ் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தேர்தல்ல காங்கிரஸ் தனித்து நிக்கிறாங்களா தெரியல. இவங்க புள்ளி வச்ச கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்களே, அது என்னாச்சு அதுவும் தெரியல. ஒருவேளை இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணியை அப்படியே பொதிச்சிட்டாங்க போல, என்ன கர்மமோ. காங்கிரஸ் இந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. திமுக அதை பாராட்டி சீராட்டி எப்பொழுது போல ஒரு ஸ்டிக்கர் வேற ஒட்டியிருக்காங்க, அது பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக அரசுக்கு எதிராக ஒரு சவாலோ விட்டுருக்காரு, அது என்ன ஏதுங்கிறத பாத்துக்கலாம். நெக்ஸ்ட், காங்கிரசனுடைய கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் பிரச்சாரத்திற்காக போயிருக்காங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்ட இந்த கூமுட்ட மக்களுக்கு நல்லா நீங்க விபூதி அடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோதிமணி அவர்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பாவம் ஜோதிமணி அவர்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, அது பற்றி தெளிவா பாத்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். விடியல 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 ஆட்சிக்கு வந்த மாசம் மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னானுங்க. கடைசியில ஓட்டெல்லாம் வாங்கிட்டு எங்க வயித்துல அடிச்சுட்டானுங்க. குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? போதும் காலம் காலமாய் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது. இனியாவது நேர்மையான ஆட்சியாளர்கள் அமைய வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். மக்களே முழிச்சுக்கோங்க, இல்லனா இன்னமும் உங்க தலையில மிளகா அரைச்சிட்டேதான் இருப்பாங்க. நீங்க ஏமாந்துட்டேதான் இருக்கணும். இந்த முறை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. சரி, மேட்ருக்கு வருவோம். இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க அப்படி மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இந்த புள்ளி வச்ச கூட்டணி அதுல இருக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க கூட்டணியில இல்ல போல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஏதோ இந்த நாடாளுமன்ற தேர்தல காங்கிரஸ் தலைமையில எதிர்கட்சிகள் கூட்டணி வச்சிருக்கிற மாதிரியும், இந்த காங்கிரஸ் தனித்து நிக்கிற மாதிரியும் இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காங்க. தனிப்பட்டு மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, சம் லாஜிக் இருக்கு. எப்படி நம்மளோட திமுக இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட அள்ளி வீசிட்டு இருக்காங்க, அத மாதிரி. ஆனா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள், இந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்களா, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதா நமக்கு தெரியல. ஆனா காங்கிரஸ் இது எங்களுடைய வாக்குறுதி அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வாக்குறுதியை இவங்க ரிலீஸ் பண்ணும்போது மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் யாருமே இல்லை. இதுவே நீங்க பாஜக அவங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கும்போது பாத்துருந்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க கிட்டையும் இந்த வாக்குறுதிகள் குறித்து பேசி அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை வெளியிடுவாங்க. ஆனா காங்கிரஸ் அப்படி பண்ணவே இல்லை. ஒருவேளை இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போல, எப்படி இருந்தாலும் நாம இந்த தேர்தல்ல மண்ண முக்கதான் போறோம், சோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டயுமே சஜஷன் எல்லாம் கேட்கணும், அப்படியே நாம நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இது மாதிரியான வாக்குறுதிகளை காங்கிரஸ் தயார் பண்ணியிருக்காங்க போல. என்ன குவாலிபிகேஷன்ல இவங்க இவ்வளவு வருஷம் இந்த நாட்டை ஆண்டாங்கன்னு தெரியல. இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள்ல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. வடிகட்டின தற்குறிகள் கூட வாக்குறுதிகளை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த வாக்குறுதிகள்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியுமா, நாம ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியும், இது எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அந்த வடிகட்டின தற்குறிகள் வாக்குறுதிகளை டிசைன் பண்ணுவாங்க. ஆனா ஏன் காங்கிரஸ் இதை மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகளுக்கு மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால், அப்படியே ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இந்த சோரன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டணி கட்சிகள், இந்த சிறு சிறு கட்சிகளா இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்களா, இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிருக்காங்களா, அதெல்லாம் கூட நமக்கு தெரியல. பட் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சில வாக்குறுதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நாங்க வற்புறுத்தினாலதான் அவங்க சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. வாட் எவர், இந்த காங்கிரஸ் அதோட கூட்டணி கட்சிகளும் நாசமா போதா, அதுவே போதும். இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, திமுக அதிர்ச்சி, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய அனைத்து ஜாதியினருக்குமே கல்வி வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. இது சமூக நீதி பேசக்கூடிய திமுக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுப்பு. என்னங்க இது கிசுகிசுப்பு அப்படிங்கிறது? இப்ப அரசியல் வட்டாரங்களையும் வந்துடுச்சு போல இருக்கு. இப்படி காங்கிரஸ் அவருடைய வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதிகளை பற்றி சொல்லி ஒரு ஸ்டிக்கரும் ஒண்ணு ஒட்டியிருக்காரு. அப்படியே நாம இந்த காங்கிரஸ் கொடுத்த மற்ற வாக்குறுதிகள் அதையும் பாத்துடலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன்,
அடிமை அதிமுக அடகு வைத்த பாசிச பாஜக பறித்த தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க வோட் ஃபார் இந்தியா. நாம் வலியுறுத்திய வாக்குறுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கி மாநில கட்சியான திமுகவால் நிறைவேற்ற முடியுமா என கேள்வி எழுப்பியோருக்கான தக்க பதிலாக அமைந்துள்ளது காங்கிரஸ் வெளியிட்டுள்ள 2024 தேர்தல் அறிக்கை. அதனால்தான் சொல்கிறோம், இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கையால் ஒன்றிய கூட்டணி, கொள்கையால் ஒன்றிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வாக்குறுதிகள் குறித்து பேசியிருக்காரு. இப்ப நாம இந்த காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். வெல்லும் இந்தியா காங்கிரஸ் வாக்குறுதிகள், நீட் விலக்கு, நீட் விலக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு, மார்ச் 2024 வரை பெறப்பட்ட கல்வி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி. 2019 2021 இப்போ 2024 அதே வாக்குறுதி இப்பவும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு உச்சவரம்பை 50% மேல் உயர்த்த அரசியல் சட்ட திருத்தம், ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் உதவித்தொகை. ஏழை குடும்பங்களுக்கு தகுதி வாய்ந்த ஏழை குடும்பம்னு போட்டிருக்கணும், ஏன்னா இங்க அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை 1,000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2.5 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான், குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் 1,000 ரூபாய் தரோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போகும்போது இந்த 1,000 ரூபாய் மேட்டர் தான் பெரிய ஆப்பா திமுகவிற்கு முடிஞ்சிருக்கு. இப்ப என்னடானா 1,00,000 ரூபாய் ஏழை குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் உதவித்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு பணியிடங்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து புதிய கல்விக் கொள்கை மறு ஆய்வு. எதெல்லாம் இவங்க இப்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் காங்கிரஸ் மத்தியில ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கெல்லாம் எதிராக நாங்க செயல்படுவோம், அதுக்கு மாற்றான விஷயங்களை கொண்டு வருவோம் அப்படி மாதிரி சொல்றாங்க. எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP, இதுதான் இந்த விவசாய சட்ட திருத்த மசோதாலையும் இருந்தது. அப்போ அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு இப்ப அதையே இவங்க கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் கைதுக்கு தீர்வு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும் பொழுதுதான் அவ்வளோ விஷயங்கள் நடந்தது, பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெருசா எதுவும் நடக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் கைதுக்கு தீர்வுன்னு சொல்றாங்க, பெருசா அதெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லையே. அது மாதிரி ஏதாச்சும் நடந்தாலும், தப்பி தவறி நடந்தாலும் ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக களத்துல இறங்கி அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ரொம்ப சீக்கிரமாவே எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. இவங்க என்னடானா இப்போ மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் கைதுக்கு தீர்வு அப்படி மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. என்னவோ MJNREGA திட்ட ஊதியம் 400 ரூபாயாக உயர்வு, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கைவிடப்படும், தற்போதுள்ள GST முறை கைவிடப்பட்டு புதிய GST 2.0 முறை அறிமுகம், ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பல துறைகள் மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றம், புதுச்சேரிக்கு மாநில தகுதி, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி, அக்னிபத் திட்டம் ரத்து. பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எது எதுக்கெல்லாம் இவங்க இங்க பயங்கரமா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணாங்களோ அதுக்கு எதிராக இது மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, பாஜகக்கு எதிராக இங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டுகள் மட்டும் நாம கவர்ந்தா போதும் சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னென்னலாம் சொன்னா ஓட்டு போடுவாங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி இத மாதிரியான வாக்குறுதிகளை இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. CAA குறித்து எதுவும் இங்க காணும், NRC NPR குறித்து இங்க எதுவுமே காணும். எது இவங்க மேஜர் சப்ஜெக்டா எடுத்து இங்க பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எதுவுமே பெருசா இல்ல பாருங்களேன். இந்த EVM மேட்டர்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எங்க EVM நாங்க ஒழிப்போம், மறுபடியும் அந்த வாக்கு சீட்டு ஓட்டா ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை பழைய மாதிரி அதையே கொண்டு வருவோம், அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? மக்களை எவ்வளவு முட்டாள்களா இவங்க நினைச்சிருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் இஷ்டத்துக்கும் சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, எதிர்கட்சி அந்தஸ்து கூட காங்கிரஸ்க்கு கிடைக்குமான்னு தெரியாது, ஆல்ரெடி அவங்க எதிர்கட்சி அந்தஸ்துலயே இல்ல. அப்படி இருக்கும்பொழுது இஷ்டத்துக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து வச்சிருக்காங்க, கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏமாற மாட்டாங்க. தமிழகத்துல கூட ஒரு சில மக்கள் ஏமாந்து ஓட்டு போடலாம், ஆனா மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாற மாட்டாங்க, ஏமாற மாட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸ் தேஞ்சி
இப்ப இந்த அளவுக்கு வந்து நிக்குது. திமுகக்கு எப்படி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் பெரிய ஆப்பா இப்போ வந்து முடிஞ்சிருக்கும், அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்க்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளே அடுத்தடுத்த தேர்தல்கள்ல ஆப்பா வந்து முடிய போகுது. அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாசா பேசின ஒரு ஸ்பீச் தான் பாக்குறோம். இங்க சைட்ல அதை போற தயவு செய்து பாருங்க, உண்மையாலே சூப்பரா இருக்கும் இந்த ஸ்பீச். அவ்வளவு கான்பிடண்டா அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க. எனக்கும் இல்லை, என்னுடைய தொண்டர்களுக்கும் இல்லை. நீ எப்பெல்லாம் இதையெல்லாம் காட்டி மிரட்டுவே எல்லாம் காட்டிட்டேன். இப்ப அதற்கெல்லாம் நாங்க பயப்படாதனால எங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியல. எப்படி அவனை ஹேண்டில் பண்றது? நான் ஏற்கனவே சொல்றேனே, திறந்த புத்தகம், 10 வருஷம் காவல்துறையில் இருக்க, 1 பைசா வாங்கியிருக்கேன் போய் நீ காட்டு. 1 பைசா தமிழ்நாட்டில் 250 ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்பு. 1 பைசா லஞ்சத்தை நீ காட்டு. 1 பைசா நீ காட்டு. அதிகாரத்தை பார்த்து பேசுறேன், அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம். ஒண்ணுமே இல்ல, 10 வேட்டி 10 சட்டை அவ்வளவுதான். ஆடு இருக்கு, மாடு இருக்கு, துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கும். மிரட்டி பாக்குறது, உருட்டி பாக்குறதுலாம் அங்கேயே வச்சுக்கோ, அங்கேயே வச்சுக்கோ. கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி ஆகும். கஷ்டத்தை பார்த்து இங்க நின்று கொண்டிருக்கின்றோம். கஷ்டத்தை பார்த்து அப்பாவோட பேரை வச்செல்லாம் இங்க யாரும் வரல. யாரும் பாலிடிக்ஸ்ல டேக் ஆஃப் பண்றவங்களுக்கு 45 வருஷம் ஆச்சு. உங்க பையனுக்கு 200 கோடி ரூபாயில படமா எடுத்து இன்னும் டேக் ஆஃப் ஆகல. அந்த ஒரு பழமும் காத்துல போச்சு. பாலம் தான் டேக் ஆஃப் ஆச்சு, அவரு டேக் ஆஃப் ஆகல. பாலம் டேக் ஆஃப் ஆகி போயிருச்சு, 1 கோடி 20 லட்சம் ரூபாய். அதனால இது சாமானியர்களுக்கான அரசியல்னு எப்ப திமுகக்கு புரிய போகுது, எப்ப முதலமைச்சருக்கு புரிய போகுது? இது 200 ரூபா சட்டை போட்டிருக்கோம் அரசியல் எப்ப தெரிய போகுது? இது 100 ரூபா செருப்போற அரசியல் எப்ப தெரிய போகுது? பெரிய பெரிய கார்ல வர்ற அரசியல் இல்லை இது. உங்களை போன்று பஸ்ஸை பிடிச்சு, ஆட்டோவை பிடிச்சு, வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல வேலைக்கு போகாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு போய் அமரவம் வந்திருக்கின்றீங்களா? அந்த அரசியல் காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். 2024ல் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். 25 MP எல்லாம் கேட்பாங்க, எப்படி 25 சொன்னேன்? நான் 39 தான் சொல்லுவேன், நீங்க என்ன தயாராகலன்னு 25 சொல்றேன். நமக்கு அந்த எம்பி வரத்தான் போது, காலம் இருக்கிறது, அது நடத்தி காட்டும். நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நிச்சயமாக சத்தியம், அது நடந்தே தீரும். ஆனால் நீங்க நம்பணும், களப்பணி செய்யணும், உயிரை கொடுக்கும். தற்கொலை ஊபிஎஸ்களுக்கும் ஜிங்சாக் போடக்கூடிய ஊபிஎஸ்களுக்கும் 200 ரூபாய் வாங்கி ட்வீட்ஸ் போடுற இந்த இணையதள ஊபிஎஸ்களுக்கும் அண்ணாமலை சொல்றது சுத்தமா புரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட தான் திமுகவிற்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம திமுக சப்போர்ட் பண்ணாங்கன்னா திமுக இது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அது பண்ணி கொடுப்பாங்க, இது பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான், ஒரு பயனுக்காக மட்டும்தான் திமுகவை எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. பட் பாஜக சப்போர்ட் பண்றாங்களா? அப்படி கிடையாது. அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இது வரைக்கும் வேற எந்த அரசியல் கட்சியில யாராச்சும் பேசியிருக்காங்களா? நம்முடைய திமுக ஆகட்டும் சரி, அதிமுக ஆகட்டும் சரி, மற்ற கட்சிகளாகட்டும் சரி, யாராச்சும் ஒருத்தர் மாதிரி பேசியிருக்காங்களா? நெவர். யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய மடியிலுமே கனம் இருக்கு. அண்ணாமலை அவருக்கு மடியில கனம் இல்லை, அதனால அவருக்கு பயம் கிடையாது. அவர் ஓப்பனா சவால் விடுறாரு. உங்க கையில ஆட்சி இருக்கு, உங்க கையில அதிகாரிகள் இருக்காங்க, நான் 10 வருஷத்துல காவல்துறையில இருந்த, போய் எல்லாருமே அனுப்புங்க, ஸ்பெஷல் டியூட்டி போடுங்க, நான் இது மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்கேன், நான் இது மாதிரி ஊழல் பண்ணியிருக்கேன், என் மேல பிளாக் மார்க் இருக்கு அப்படிங்கறத நிரூபிங்க, நான் அரசியல் விட்டு போறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சவால் விடுறாரு. ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி சொல்றதுக்கு முன்னாடியே திமுக அது மாதிரியான வேலைகள் பண்ணிருப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நாம அண்ணாமலையை காலி பண்ணணும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் என்ன, அவர் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடங்கள்ல இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மொத்த ஹிஸ்டருமே அவங்க ஆராய்ஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு சரியான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்காது, அண்ணாமலையர்களுக்கு எதிராக அவங்க கிட்ட எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடைச்சிருக்காது. அதனாலதான் திமுக இவ்வளவு நாள் அமைதியா இருக்காங்க. இல்லைன்னா திமுக பற்றி சொல்ல வேண்டும், எப்படி ஒரு மனுஷனை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். காமராஜரையே தோக்கடிச்ச கட்சி, அண்ணாமலை அவர்களை குறித்து பேசுறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் குறித்து அவதூறுகள் பரப்புறதுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்க போகுது? அவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கல, எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடைக்கல. அதனாலதான் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அண்ணாமலை அவர்களை சமாளிக்க முடியாம தினம் திணறாங்க பாவம். இது எல்லாமே கர்மாங்க, இது எல்லாமே கர்மா. அவங்க கடந்த காலங்கள்ல பண்ண விஷயங்கள் தான் இப்ப அவங்களுக்கு ஆப்பா வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்காக தான் அண்ணாமலை அவர்களும் வந்திருக்காரு. பாப்போம் இன்னும் அண்ணாமலர்கள் எப்படி எப்படி எல்லாம் திமுகவை நோண்ட போறாரு, எப்படி எல்லாம் திமுகவை குறைய போறாரு அப்படிங்கறத பொறுத்துல இருந்து பாக்கலாம். நெக்ஸ்ட், காங்கிரசினுடைய கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள், இல்ல ஜோதிமணின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க
வட எழுத்து எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா, நம்ம சோதிமணினே கூப்பிடலாம், ஜோதிமணி வேண்டாம் சோதிமணினே கூப்பிடலாம். கரூர் எம்பி சோதிமணி அவர்களுடைய தோல்வியானது ரொம்ப பிரகாசமா தெரியுது. எம்பி ஜோதிமணி அவர்களுடைய விடாமுயற்சியானது விஸ்வரூப தோல்வியை அவங்களுக்கு இந்த தேர்தலில் கொடுக்க போகுது. அந்த ஏரியா மக்கள், அந்த தொகுதி மக்கள் இவங்க ஜெயிச்சாங்கன்னா நமக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்க நினைச்சு சோதிமணி அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா சோதிமணி அவர்கள் கடந்த 5 வருடங்களாக அவங்களுடைய தொகுதி மக்களுக்கு பெருசா ஒண்ணுத்தையுமே பண்ணல. நான் சொல்லலைங்க, அந்த தொகுதி மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் சோதிமணி அமைவார்கள் முன்னாடியே அவங்களுடைய முகத்துக்கு முன்னாடியே இருந்த மக்கள் பேசியிருக்காங்க. அவங்க முகத்துக்கு நேராகவே கேள்விகளை கேட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இப்ப மறுபடியும் கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வந்திருக்கீங்க. போன முறை உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நல்லா எங்களுக்கு விபூதி அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டோம் பாத்தீங்களா, நாங்களா கூமுட்டைங்க தான். உங்க தொகுதி இருக்கிற லட்சணத்தை நீங்களே பாருங்க, லைட் இல்ல, ரோடு இல்ல, ரோடு சரியா இல்ல. இது குறித்துலாம் உங்ககிட்ட எவ்வளவு முறை எடுத்து சொல்லியும் நீங்க கேட்கவே இல்லை. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த தொகுதி மக்களுக்கு, 5 வருஷமா நீங்க என்னத்தை தான் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுதி மக்கள் ஜோதிமணி அம்மையார் இல்ல சோதிமணி அம்மையார் அவர்களை பார்த்து கேட்டிருக்காங்க. அங்கிருந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள் சோதிமணி அம்மையார் அவர்களை நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் மட்டும் பாத்துருங்களேன். என்ன செய்ய போறீங்க அதுக்கப்புறமா அங்க ஒரு சில கைகலப்புகள்லாம் ஆயிருக்க போல இருக்கு. ஜோதிமணி அம்மையார் அவர்கள் அந்த தெரு வழியா போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்த பெண்கள் எல்லாருமே லைனா கையில அந்த ஆரத்தி தட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலர்கள் ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு காசு கொடுத்தாரு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க இல்லையா. இங்க பாருங்க, ஒரு குடும்பத்துல 4 பெண்கள் இருக்காங்கன்னா அந்த 4 பொண்ணுங்க கையிலுமே ஆரத்தி தட்டு இருக்கு. அவங்க 100 ரூபாவோ 200 ரூபாவோ போடுவாங்க சொல்லிட்டு அந்த தெரு முழுக்க நீங்க நல்லா அந்த வீடியோ மறுபடியும் பாத்தீங்கன்னா எல்லா பெண்கள் கையிலுமே ஆரத்தி தட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. என்னங்க இது, இந்த படங்கள்ல தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி நேர்ல எல்லாம் பாக்குறேன். என்ன கர்மமோ விடுங்க. நம்முடைய ஜோதிமணி அம்மையார் அவர்கள் எம்பியா இருக்காங்க இல்லையா, அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மறுபடியும் நீங்க வெற்றி பெற்றீர்கள்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படி மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஜோதிமணி அம்மையார் அவர்கிட்ட பதிலே இல்லை, எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அவங்க பாட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த திமுகவினர் மற்றும் மற்ற கட்சி, அந்த கூட்டணி கட்சி நிர்வாகி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நபரை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஜோதிமணி அம்மையார் அவர்கள் பெருசா எதுவும் பேசவேல, ஆடா போயா நீ சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு இப்ப என்ன என்ன பிரச்சனை அது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு ஏதாச்சும் இருந்தாதானே சொல்லுவாங்க, சொல்றதுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம் இதோடைய முடிச்சுக்கலாம். பாதிரியா ஜெகத் கஸ்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் தெரியுங்களா, அவன் அயோக்கியத்தனமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கான். என்னன்னா வெளி மாநிலத்துல இருந்து இங்க வரவங்க, வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்து தங்கி இருப்பாங்க இல்லையா, அவங்க ஓட்டு போடுறதுனால பாஜக ஜெயிச்சிருவாங்க. அவங்க எதிர்காலத்துல பாஜக இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய மாநில அரசானது
சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சு வெளி மாநிலத்திலிருந்து வரவங்க 20 வருஷம் இங்க இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டுரிமை எல்லாம் கொடுக்கப்படும் அப்படி மாதிரியான விஷயங்களா பண்ணுங்க. ரேஷன் கார்டு எல்லாம் அப்புறமா தான் நாங்க கொடுப்போம் நீங்க சொல்லுங்க. இல்லன்னா வெளி மாநிலத்திலிருந்து வரவங்க இங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கையாமையா கையாமையா கையாமையான்னு இந்த ஜெகத் கஸ்பர் கட்டிட்டு இருக்கான். சரி, இவன் சொல்ற வாதத்தை இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இவன் கிட்ட இந்த வழியிலேயே நாம ஒரு பதில் ஒன்று சொல்லலாம். இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேற வேற மாநிலத்துல இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு மாநிலத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சு 20 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து நீங்க இந்த மாநிலத்துல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டுரிமை ரேஷன் கார்டு மற்ற விஷயங்கள்லாம் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். நீங்க ஓட்டு போடுற டைம்ல நீங்க உங்களுடைய இடத்துக்கு போயிட்டு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் சொல்றா இல்லையா. அப்போ சிஏஏ சிஏஏ இதுக்கெல்லாம் இவன் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான்? இந்த பங்களாதேஷ் இருந்து வருதுங்க தான் மம்தாக்கு ஓட்டு போட்டு அவங்களை வின் பண்ண வைக்கிறாங்க. சொந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் வேற வேற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்த பார்த்து இவன் இந்த அளவு எரிச்சல் அடைகிறான். ஆனா சிஏஏ இது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். என்னங்க உங்க லாஜிக்கு? சொந்த நாட்டுக்குள்ள இருக்கிறவனுங்க போறதுக்கு வரத்துக்கும் இவனுங்க கிரைட்டீரியா வைப்பானுங்களாமா? வெளிநாட்டுல இருந்து வரவனுங்களுக்கு நாம எந்த விதமான கிரைட்டீரியாவும் வைக்க கூடாதா? அவன் கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி இஸ்லாமியனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவனை நம்ம வந்து அப்படியே வெளுக்கம் சொல்லிட்டு நம்ம உள்ள சேர்த்துக்கணுமா? என்ன நியாயம் இது? கடைசியாக இந்த ஒரு மீமை பாருங்க, இதை பார்த்துட்டு நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். அடங்கி அத்து மீறாமல் அடிப்பணிந்த இருவர் திமுகவை எதிர்த்து கட்சி துவங்கி காசுக்காக திமுகவிடமே அடிப்பணிந்த இருவர், ஒருத்தர் கமலஹாசன் இன்னொருத்தர் திருமாவளவன், இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக இறங்கியிருக்காங்க. மீசிக்கா காட்சி 2 சீட்டு கொடுத்தாங்க, நம்முடைய கமலஹாசன் அவர்களுக்கு 1 சீட்டு கூட கிடைக்கல, கொடுக்கல, 1 சீட்டு கூட கொடுக்கல. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு பிரச்சாரமான பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பிரச்சாரத்தையாச்சும் ஒழுங்கா பண்றாரானா? அதுவும் பண்றது கிடையாது. எல்லார்டுமே திட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்னமோ போங்க, திமுகவிற்கு எதிராக நாங்கள் வருகிறோம், மாற்று அரசியலை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறலாம் சொல்லி இப்ப என்னடா திமுக கிட்டே முழுவதுமாக சரணாக அடைஞ்சிட்டாங்க. என்னத்த சொல்ல. சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெயஹிந்த், வந்தே மாதரம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு?